நிலத்தடி நீரை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஆற்றல் எந்தெந்த பகுதிகளில் குறைவாகவும் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாகவும் இருக்கிறது என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிட்ட புவியியல் ஆய்வாளர்கள் மிக முக்கியமான ஒரு ஆய்வை செய்து அதற்கான ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் லெவல் இல்ல, அதாவது அந்த கிரவுண்ட் வாட்டரை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் எது அப்படின்றதுக்கான ஒரு மேப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக ரொம்ப குறைவான ஆற்றல் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் எது அப்படின்னு, இப்போ இந்த மேப்பில் இருக்கிறதுல அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கிற இடத்துலலாம் வந்து ரொம்ப லோ, வெரி லோ டு லோ, ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் அந்த கிரவுண்ட் வாட்டரை தக்க வச்சுக்கிற ஆற்றல் இருக்கிற பகுதிகள். அதில் முக்கியமான சில பகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பெசன் நகர்லேருந்து முட்டுக்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த ஆக்விஃபயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிரவுண்ட் வாட்டரை தக்க வச்சுக்கிற தன்மை வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிருக்கு. அதனால அங்கே அதிகமான மழை அப்படின்றது இருந்தாலுமே கூட அந்த நிலத்துல வந்து தண்ணீரை தக்க வச்சுக்கிறதுக்கான தன்மை வந்து மிக மிக குறைவா இருக்கு அப்படின்னு இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்ததா தாம்பரம், குரோம்பேட்டை, பம்மல், செங்கல்பட்டு, அரும்பாக்கம் இந்த பகுதிகளிலையுமே கூட அந்த கிரவுண்ட் வாட்டர் தக்க வச்சுக்கிற ஆற்றல் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இதற்கு அடுத்தபடியா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கக்கூடியது, அதாவது லோ டு மாடரேட் அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேளச்சேரி, பள்ளிக்கரணை, சதுப்பு நிலம் இருக்கிறதுனாலதான் அது லோ டு மாடரேட் அப்படின்ற லெவல்லையாவது இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. பல்லாவரம், திருமுல்லைவாயில், செம்பாக்கம், படப்பை இந்த பகுதிகளில் லோ டு மாடரேட் அப்படின்ற நிலைமையில அந்த கிரவுண்ட் வாட்டர் தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு. இதுல ஓரளவு இன்னும் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து இந்த ரெட் ஹில்ஸ் பகுதி, பள்ளிக்கரணை, அதே மாதிரி பொன்மார், திருவொற்றியூர், புரசைவாக்கம், பழவேற்காடு இந்த பகுதிகள் எல்லாம் வந்து ஓரளவு அந்த கிரவுண்ட் வாட்டர் தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இந்த கிரவுண்ட் வாட்டர் தக்க வச்சுக்கக்கூடிய அந்த நிலைமை ஓரளவு இருக்கிற பட்சத்துல அந்த ரீசார்ஜ், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அப்படின்றது வந்து ரொம்ப சுலபமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியாக நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அது வந்து அந்த ஒரு ஏரியோ அல்லது ஆறோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அந்த கிரவுண்ட் வாட்டரோட தன்மை ஓரளவு நல்லா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளா ஐயப்பந்தாங்கல், வடபழனி, ஸ்ரீபெரும்புதூர், விருகம்பாக்கம் இந்த பகுதிகள்லாம் ஏன் வருது அப்படின்னா, போரூர் ஏரி இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நல்ல நிலைமையில அந்த தன்மை அப்படின்றது, கிரவுண்ட் வாட்டரை தக்க வச்சுக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது இருக்கு. இவை ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த ரெண்டு பகுதிகளுமே அந்த பக்கத்தில் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற பகுதிகளும் ரொம்ப அந்த ஆக்விஃபயர் பாதிக்கப்பட்டதுனாலையும், இந்த பக்கத்தில் திருத்தணி, சோளிங்கர் இந்த பகுதிகளையும் ரொம்ப மோசமாக இருக்குது அந்த கிரவுண்ட் வாட்டர் தக்க வச்சக்கூடிய தன்மை. நடுவில் இருக்கிற இந்த கும்மிடிப்பூண்டியிலேருந்து காவேரி பாக்கம் வரைக்குமான அந்த பகுதிகளில் பாலாரோட கால்வாய் இருந்ததற்கான தடம் இருக்குது. ஸோ அதோட தன்மை அதிகமாக இருக்கிறதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கிரவுண்ட் வாட்டர் தக்க வச்சுக்கக்கூடிய அந்த தன்மை வந்து ரொம்ப வெரி குட் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. குட்கா முறைகேடு